சிங்கார சென்னைனாலே எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஊருங்க. இங்க வாழ்ற மக்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டா அது நம்ம மரினா பீச்சா தான் இருக்கும். அதுவும் நம்ம மெரினா பீச்சுக்கு போறோம்னு சொன்னாலே போதும், சின்ன பசங்கள்ல இருந்து நம்ம ஊர் காதல் ஜோடிங்க வரைக்கும் ஒரே குஷி தான். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே ஃபேவரட்டான பிளேஸ்னா அது மெரினா பீச் தான். இந்த மெரினால ஒரு நாளைக்கு பலாயிரம் மக்கள் வந்து போறாங்க. அப்படி வர்ற மக்களை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிற சில விஷயங்கள் இங்க இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க ஜாலியா விளையாடுற ரங்கராட்டினம், பீச்சை ஜாலியா சுத்தி பாக்குறது குதிரை சவாரி, ஃபேமிலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட பஜ்ஜி கடை மீன் கடை, இங்க கடலை போட்டு லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜோடிங்களை டிஸ்டர்ப் பண்ணி சேல்ஸ் பண்ற சுண்டல் கடை, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்க இருக்குங்க. நம்மளும் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டு விளையாடின காலமும் இருந்துச்சு. ஆனா இப்போ கொரோனான்னு ஒரு கொடிய நோய் நம்ம எல்லாரையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இந்த மெரினாவே நம்பி தொழில் பண்ணவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த 6 மாசம் லாக்டவுன்ல என்ன ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? லாக்டவுன் முன்ன பீச்சு நல்லா ஜாலியாக இருந்துச்சு சார். குழந்தைங்க குதிரை ஏற்றுமே நிற்க வச்சாலே குழந்தைங்க ஓடி வந்து ஏற ஆசைப்பட்டு நாங்களாம் ஜாலியாக இருந்து குழந்தைங்க வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு இறங்கி காசு வாங்குவோம். எங்களுக்கும் வயிற்று பொறுப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லாத விருச்சோடியாக கிடைக்குது பீச்சு. யாருக்கும் எந்த வருமானமே கிடையாது. பீச்சு நம்பி வாழ எங்களுக்கும் ஒன்றுமே இல்லாத இருக்குது சார். வீட்டில் வர நகை வட்டிக்கு வாங்கி அதனால் தொடு போட்டுனுக்குறோம். எங்களுக்கு சாப்பாடுனாலும் வாயிலாக சுற்றி சாப்பாடு போட்டுதானா? ஒரு குதிரைக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் ஆகணும். கல்யாண சவாரி சத்திரம் இருந்தால் போவோம் சார். கோயில் இருந்தால் பணம் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதுவும் கிடையாது. பீச்சு ஓப்பன் இருந்தாலும் வருமானம் வரும், அதுவும் கிடையாது. இப்போ லாக்டவுன் ஓப்பன் ஆனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நாங்கள் பயிற்சிப்போம். சின்ன வயசுலேருந்தே வரும் இதில் தேவ தொழில் தான் நம்மளுக்கு. இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குதிரைங்க வச்சுன்னு ஆளுங்களை வச்சுன்னு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. கல்யாண வேலை புக் பண்ண வேலைலாம் கேன்சல் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு போனால் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதுவும் கிடையாது. பீச்சு இருந்து அதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் கட்டி வச்சு தீனு போடுறோம் 6 மாதமாக. நாங்கள் பீச்சில் கடை போடுறோம், 10-15 வருஷமாக போட்டுக்கிறோம் கடை. ஒரு நாளைக்கு எங்களுக்கு வருமானம் கிடைக்கும், ஒரு 1000-2000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதை வச்சு தான் நாங்கள் வீட்டு செலவு பார்த்துப்போம். 3 மணிக்கு போனோம்னா 10 மணி வரல இருப்போம். கஷ்டப்பட்டால் தான் காசு கையில். அதுவும் இப்போ 5 மாதம் 6 மாதம் ஆகுது. இந்த கொரோனா 6 மாதம் வந்து ஒன்றுமே இல்லாத போச்சு. எங்களுக்கு இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். வாடகையும் கட்ட முடில, சாப்பாடு செலவும் இல்லை. நடுவில் இப்போ ஃபீஸ் வேறு வந்துக்குது பசங்களுக்கு. ஃபீஸும் கட்ட முடில. எந்தமே எங்கேயுமே இப்போ வியாபாரமே பண்ண முடியல, வேலையும் செய்ய முடியல. இந்த கடைங்க எடுத்துன்னு போய் எங்கேயுமே போடவும் முடியாது. ஹோட்டலில் அது இதெல்லாம் திறந்து இருந்தாலும் பீச்சில் கடை இருந்தால் தான் எங்களுக்கு வருமானம். பீச்சில் ஜனம் நிறைய வரும். இந்த மாதிரி பண்டிகை டைமு இப்போ பாருங்கள், பீச்சே சுடுகாடு மாதிரி இருக்குது. எதுவுமே கிடையாது, ஜனமும் வர்றதில்லை, யாரையுமே போவோம் அலோடு கிடையாது. எந்த வருமானமும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் எப்படி? இதை சுற்றி ஒரு 2000 குடும்பங்குது. அந்த 2000 குடும்பத்துக்கு என்ன வழினே ஒன்றுமே புரியல. எல்லாமே பசியும் பட்டினியுமாக தான் இருக்கிறாங்களே. இன்னும் கொஞ்ச நாள் போக போக இருந்தாக்கா எல்லாருமே பசியோடு சாவறது தான், சாவ தான் முடியும். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, வேற எந்த வருமானமும் கிடையாது. 6 மாதம் முன்ன நாங்கள் நல்லா இருந்தோம்பா. வீட்டு வேலை செஞ்சுக்கினேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கினேன், ஃபீஸுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த கொரோனா என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து நாங்கள் எல்லாம் வயசுக்கு வந்து உள்ளே உட்காந்துக்கிறோம். நான் கேள்விங்க எல்லாம் வயசுக்கு வந்து உள்ளே உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு வருமானம் கிடையாது. இப்போ கேட்டாக்கா ஸ்கூல் ஃபீஸு அப்பப்போ மாதம் மாதம் கட்டணுன்றாங்க. எங்களுக்கு கிடையாது. எனக்கு 6 பேரம்பேத்தி இருக்குது. எங்களுக்கு வருமானம் கிடையாது. இப்போ வேலைக்கு போய் கேட்டால் பங்களால வேண்டாம், இப்போ வராதிங்கோ, அடுத்த வருஷம் வாங்குன்றாங்க. பங்களாக்காரே பயப்படும் போது நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ எங்களுக்கு வருமானம் எப்படி? ரேஷன் அரிசி 5-6 மாதம் ஃப்ரீயாக போட்டார், 4 மாதம். இப்போ துட்டு குத்து வாங்கினோமா? அந்த 100 ரூபாய் கூட எங்கே கிடைக்குது எங்களுக்கு? அந்த 100 ரூபாய் தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செலுவோது எங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணினே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? சாவறதா இல்லை கடலில் விழுந்து சாவறதா வாடுறதான்னு ஒன்றும் புரியல. இப்போ 5 மாதமாக கொரோனானால ரொம்ப பாதிக்கப்பட்டுருவோம். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களுக்குலாம் எதுவுமே பண்ண முடியல, ஃபீஸ்லாம் கட்ட முடியல. கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய் தான் தந்தாங்க, அதால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கன்னா ஒரு வீட்டு வேலைக்கு போகிறா இருந்தால் கூட எல்லாம் டாக்டர்கிட்ட இதுவை செக் பண்ணி வர சொல்கிறாங்க, வேலை இல்லைன்றாங்க. பீச்சை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். உழைப்பே எங்களுக்கு அது தான். ஜனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்த அன்னாடும் நாங்கள் கடையில் உட்காந்து அழுதுன்னு தான் போகிறோம். நாங்கள் இப்போ பஜ்ஜி கடை போட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வர்றதுனால அதெல்லாம் கஷ்டப்பட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் நாங்கள் எடுத்து வச்சு
ஏதோ சேர்த்து வச்சோம். அதில் ஒரு நகைகள் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ கொரோனாவுக்கு ஊருக்கு போகிறதுனால ஆட்டோவில் போசல எப்படியோ கை விட்டு நல்லி வச்சு 17,000 ரொம்ப தொலைச்சிட்டேன். நினச்சாலும் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் நான். ஏன்னா எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுங்களுக்கு 20 வயசு ஆகுது. அந்த 20 வயசு கூட படிக்கவங்க கூட காலேஜ் கட்ட கூட கஷ்டமாக இருக்கு. பீச்சுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. பீச்சுக்கு இப்போ நாங்கள் போனால் ஒரு எப்பவும் ஒரு மாப்பாவும் போவோம். ஒரு 10 பேர் 20 பேர் போவோம். ஒன்றா போயிட்டு பிஞ்சு பிஞ்சு வலைக்கு போவோம். வலை விடுவோம். இப்போ பார்த்தா வலை விட்டாலும் வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை போட விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை போட தான் நல்லா மீன் விற்கும். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் போடுறாங்க. வாங்கிறதுக்கு ஜனம் வரமாட்டேங்குது. சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரையும் கடை போட சொல்கிறாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே தான் ஜனம் வருது. 6 மணிக்கு மேலே போலீஸ்கார் வந்து கடைலாம் போடக்கூடாது. இந்த சமயத்தில் இப்போது கொரோனான்றாங்க. கொரோனா சொல்கிறாங்க. வந்து பார்த்தா வீடு எடுக்கிறாங்க. வீடு எடுக்கிறதுக்கு வராங்க. ஒரு 10, 15, 20 பேர் வராங்க. மொத்தமாக வீடு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் வீடு காலி பண்ணால் எங்களுமே இந்த கடலோர பீச் ஓரத்தில் இருக்கிறவங்க எங்கே போவாங்க? மீனும் சரி கடலில் கடையும் சரி வருமானம் வளர்றவங்களுக்கு வருமானமே கிடையாது. இந்த 6 மாதத்துக்கு இந்த மோடி கீடி இந்த அரசு கிரிசு வந்து நிறைய கொடுக்கவும் இல்லை. ஒன்றுமே இல்லை. வருமானமே இல்லை. அப்படியே சுற்றின்னு இருக்கிறது தான். ஒன்று ஒன்று டெய்லி ஒன்று இறந்துக்கினே இருக்கிறாங்க ஊரில். வறுமையிலையும் போதுங்க, நோயிலையும் போதுங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அப்படியே போய் போய் சேர வேண்டியது தான். ஒன்றுமே கிடையாது. இந்த கொரோனாவால் மெரினா பீச்சையே நம்பியிருந்த ஏராளமான மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து வேலையும் இல்லாமல் வேளா வேலைக்கு சாப்பாடும் இல்லாமல் வாழ்க்கையோட போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான பதில் கேள்விக்குறிதான்.